ஏன் வரணும்னு கேக்குற? கரண் மறுபடியும் உன்னை பார்த்துட்டானா அவனோட சந்தேகம் உன் மேல அதிகமாகிட்டே போகும். அவன் இப்பதான் நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா பாத்துருக்கான். அவன் எதுவும் பண்ணல, ஆனா இதுக்கப்புறம் டெஃபினட்டா ஏதாவது பண்ணுவான். நம்ம ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஆகுற மாதிரி அவன் எதுவும் பண்ண கூடாதுன்னு தான் சொல்றேன், ஸ்பெஷலி உனக்காக. இதுக்கப்புறம் பாரு, அந்த கரண் ஒவ்வொரு நொடியும் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருப்பான். 1000 கொஸ்டின்ஸ் கேட்பான். நீ அவனுக்கு பதில் சொல்லலனா அப்பாவும் அவனுடைய கண்கள் ரொம்ப ஷார்ப்பா தான் இருக்கும். அவன் உன் முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவான். நீ கண்டிப்பா ஏதோ தப்பு பண்ணிருக்கன்னு தெரிஞ்சுக்குவான். திரும்ப கரண் கிட்ட போறது தானா பிரச்சனையை விலை கொடுத்து வாங்குறதா அர்த்தம். சோ வீணா கொஸ்டின் கேட்கறத விட்டுட்டு இப்பவே இங்க இருந்து கிளம்புற வழியை மட்டும் பாரு. உனக்கு அப்புறம் நான் கிளம்புறேன். அதுக்கப்புறமா அந்த கரண் என்ன பண்ணணுங்கிறத பத்தி யோசிக்கலாம். பேபினா எப்படி என்னால? ஆமா ஆமா, உன்னால எப்படி இப்ப கிளம்ப முடியும்? நீ அந்த பிரீதாவை பார்த்ததுக்கு அப்புறமா தானே கிளம்புவ. அச்சோ, என்ன பேசிட்டு இருக்க நீ? சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பு. இந்த முட்டாள் மகாராணி இப்பெல்லாம் ரொம்பவே ஓவரா பேசுறா. இவளுக்கு பாசம் கொஞ்சம் இல்ல, கொட்டி கொட்டி கொடுத்தாலும் இவளுக்கு பத்தவே பத்தாது. பிரெக்னெண்டா இருக்கிறவங்க நிறைய சாப்பிடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இவ எப்ப பார்த்தாலும் என்ன டென்ஷன் ஆக்கிட்டே இருக்கா. நான் ஒண்ணு பண்றேன், இப்ப போய் அவளை பாத்துடுறேன். அப்போவாவது அவளோட சந்தேகம் கொஞ்சம் குறையும். இந்த கிள்ளிதண்டா பிளேயரோடவும் எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. நல்ல சான்ஸா இருந்துச்சு. பிரீதா என்ன நல்லா பாத்துக்கிட்டு இருந்திருப்பா, எனக்கு கன்சர்ன் காட்டியிருப்பா, பாசத்தை காட்டியிருப்பா. ஆனா சரியான நேரத்துல என்ன காலை வாரி விட்டுட்டா. கவனமா கேளு, அவ பிருத்திவி கூட ஹோலி விளையாடிக்கிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். என்னாச்சு? ஏன் நீங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டீங்க? அப்படி ஏதாவது இருக்கா? நான் நினைக்கிறேன் கடைசியா நான் இங்க வந்தப்ப கூட உங்ககிட்ட சொன்னேன், அந்த பொண்ணு முழுகாம இருக்கிறாங்க. ஆனா நீங்க யாரை நம்பவே இல்லை. அதே மாதிரி தான் இதையும் நம்ப மாட்டேங்கிறீங்க. பிரீத்தியும் சேர்ந்து தான் ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா என் கையில டபுள் லாட்டரி கிடைச்ச மாதிரி ஆயிடும். ஐ மீன், நோ பால்ல சிக்ஸர். எஸ், ஷர்லினுக்கும் ரிஷப்க்கும் கல்யாணம் ஆகாது. அதே மாதிரி பிரீதாக்கும் பிருத்திவிக்கும் கல்யாணம் ஆகாது. இதை ப்ரூவ் பண்ண அவங்கள ஃபாலோ பண்ணணும். ஆதாரத்தை ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். என்ன ஆனாலும் சரி, அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிடக்கூடாது. அந்த பிருத்வியால பிரீதாவோட லைஃப் என்றைக்குமே அழியறதுக்கு நான் விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி. ஆமா, சோ பிருத்வி ஆண்டி எங்க கிளம்பிட்ட? அது டாக்டர் இங்க வந்துட்டு இருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆண்டி, அம்மா எனக்கு கால் பண்ணாங்க. நான் இதோ வரேன்னு சொல்லிட்டேன். இந்த நேரத்துல நான் அவங்க கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொன்னா அவங்க பயப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் வேற இருக்கு. நான் வீட்டுக்கு போய் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பிடுவேன். எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் கன்சர்ன் ஆண்டி. சரி, ஓகே. ஓகே கரீனா ஆண்டி, நான் இப்ப வீட்டுக்கு போகணும். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அம்மா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, யூ டேக் கேர். அதுக்கப்புறம் சஞ்சனாவை நான் விஷ் பண்ணேன்னு சொல்லு. பாய் பாய். முதல்ல பிருத்வி இங்க இருந்து போனா, இப்ப இவ கிளம்புறா. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வெளியே போறாங்களோ, இவங்கள ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்பதான் இவங்க மறைக்கிற போய் வெளியே வரும். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் அஃபேர் இருக்குன்னு ஸ்ட்ராங்காக ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு ஆதாரம் கிடச்சிருச்சுன்னா, ஸோ காட்ஸ் வேர், பிரீதாவோட கல்யாணத்தை கண்டிப்பாக நான் தடுத்து நிறுத்துவேன். அதே மாதிரி அண்ணாவுக்கும் ஷர்லினுக்கும் கல்யாணம் நடக்காது. என்னோட சந்தேகம் மட்டும் உண்மையாயிடுச்சுன்னா, இவங்க சேர்ந்து தான் என் குடும்பத்தை அழிக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சா, ஐ ஸ்வேர் எல்லாருக்கும் முன்னாடி இவங்கள பற்றின உண்மையை வெளியே கொண்டு வருவேன். அதுக்கப்புறம் இவங்களால யாரையுமே ஃபேஸ் பண்ண முடியாது. அடே இவ்ளோ நேரம் எங்க இருந்து பேபி பேபி சீக்கிரம் வண்டி எடு நான் அப்பவே நினைச்சேன் பிருத்வி அவளுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கான் இன்னைக்கு நான் இவனை ஃபாலோ பண்ணாம விட மாட்டேன் இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட எந்த வீட்டுக்கு போனாலும் என் சந்தேகம் கன்ஃபார்ம் ஆயிடும் இவங்கள கையும் களவுமா பிடிச்சாகணும் அதுக்கப்புறம் உண்மை என்னங்கிறத அவங்களையே சொல்ல வச்சிருவேன் நான் எதிர்பார்த்த மாதிரி இவங்க மட்டும் உண்மையை சொல்லிட்டா இவங்க ரெண்டு பேரையும் ஒரே வீட்டில் பார்த்துட்டா அதுக்கப்புறம் பிரீதா ரிஷபோட லைஃப்பை ஈஸியாக காப்பாற்றிடலாம் இவங்களை இதுக்கு மேலே விட்டு வைக்கக்கூடாது பிரீதா இவளெல்லாம் யோசிக்காத லீவ் இட் ரிஷப் சார் மோனிஷா பிருத்வியை கத்தியால குத்திட்டா என்ன வேணா ஆயிருக்கலாம்ல இது எல்லாமே என்னாலதான் நடந்துச்சு இதெல்லாம் நீ மறந்துட இப்படி யோசிக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்ல எல்லாம் சரியாயிடும் இங்க பாரு உனக்கு எதுவும் இப்ப ஆகல நீங்க அப்படியே கரண் மாதிரி பேசுறீங்க அவன் என் தம்பியாச்சே எங்களுக்குள்ள சில விஷயங்கள் சிமிலரா இருக்கும் இல்லையா அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா உங்களுக்கு நடந்தது கூட ஓகே தான் ஆனா எனக்கு நடந்தது அதை நினைச்சு என்னால கோவப்படவும் முடியாது அதை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணவும் முடியாது யாரையும் எதுவும் சொல்லவும் முடியாது ஏன்னா நடந்த விஷயத்துல என்னுடைய தப்பு தான் இருக்கு எல்லாமே என்னுடைய தப்பு தான் நான் அந்த பாங் கலந்த ஜூஸை குடிச்சிருக்க கூடாது அதை குடிச்சதால தான் நானும் ஷர்லினும் நீ சொன்ன ஒரு விஷயம் கரெக்ட் ரிஷப கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் பிளான் தான் பண்ணேன் இதுக்கு முன்னாடி நான் கெஞ்சிக்கிட்டு இருந்தேன் ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னேன் ஆனா இப்ப இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே என்கிட்ட கெஞ்சுவாங்க என்கிட்ட பேக் பண்ணுவாங்க ப்ளீஸ் நீ ரிஷப கல்யாணம் பண்ணிக்கோணுவாங்க ரிஷப் சார் அது வந்து என்னாச்சு ஷர்லின் இருக்கால என்ன ஸ்டூபிடிட்டி இது எனக்கு ஒரு விஷயம் புரியல இது ஒன்னும் ஹைவே கிடையாது எதுக்காக ஹை பீம் ஆன் பண்ணிட்டு போறாங்க அத டிப்பர்னு சொல்லுவாங்க யா தேங்க் காட் தப்பிச்சிட்டோம் பேபி தேங்க்ஸ் டு யூ நீ சரியான டைம்ல இந்த வண்டியோட லைட் ஆஃப் பண்ணிட்ட இல்லனா இன்னைக்கு நம்ம மாட்டிருப்போம் தேங்க் காட் அவங்க நம்மள ஒண்ணா பார்க்கல இல்லனா ரிஷப் கண்டிப்பா நம்மள ஒண்ணா பாத்துறப்பான் பாத்துறதா கூட அவன் சந்தேகப்பட்டிருக்க மாட்டான் பிகாஸ் இஸ் வெரி நைஸ் காய் ஆனா உன்னோட அந்த பிரீதா நான் அவகிட்ட சேலஞ்ச் பண்ணல அதனால அவ கண்டிப்பா உண்டில நாக்கிருப்பா எனிவே இப்ப நம்ம சேஃபா இருக்கும் இதுக்கப்புறம் நம்மள யாராலையும் பார்க்க முடியாது ரைட் பேபி இன்னைக்கு இவங்க எங்க போனாலும் சரி இவங்களை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவேன் இவங்களை பத்தின உண்மையை நான் வெளியே கொண்டு வந்தே தீருவேன் கரண் கரண் என்ன இது கரண் ஒரு நாள் இந்த பையனால எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கு டேய் டேய் கரண் என்ன இது ஏன் இப்படி போற எனக்கு ஒண்ணு புரியல கரண் இவ்ளோ கோவத்துல இவ்ளோ வேகமா எங்க வண்டி ஓட்டிட்டு போறான் நானும் யோசிக்கிறேன் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பேபி போயிடுச்சா சோ ஸ்வீட் ஓ பேபி ரொம்ப வலிக்குதா அந்த மனுஷக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவ உன்னையே காயப்படுத்த முயற்சி பண்ணிருக்கா நீ ஒண்ணு பண்ணு இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ அவ்வளவு ஒரே ஒரு அடி அடிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த அனார்கலியோட உயிரை அங்கேயே போயிடும் பேபி காம் டவுன் ஜஸ்ட் ரிலாக்ஸ் நான் ஏன் காமா இருக்கணும் பேபி பிகாஸ் நீ தான் என் கூட இருக்கல அது போதும் யூ நோ ஹூ யூ ஆர் மை லக்கி சாம் இங்க பாரு, நீ என் கூட இருந்ததுனாலதான் இது வரைக்கும் எதுவுமே ஆகாம இருக்கு. சாவு ஒவ்வொரு தடவையும் என்னை தொட்டுட்டு போயிடுது, ஏன்னா நீ என் பக்கத்துல இருக்கிறதுனால. யூ ஆர் மை குட் லக் சாம். ஆனா எதுவா இருந்தாலும் சரி பேபி, நீ இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. அந்த மனுஷவனை கொன்னு போட்டுடுறேன். ஆனா எவ்வளவு தைரியம் உங்களுக்கு, ஒரு சூனியக்காரி. பேபி, நம்மளால போலீஸ் ஸ்டேஷன் போக முடியாது. போக முடியாது பேபி, யாராவது நம்மள அங்க பாத்துட்டாங்கன்னா மோனிஷாவும் நாமளும் ஒரே டீம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிரும். அண்டர்ஸ்டாண்ட்? இப்படி நம்மளால பண்ண முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் போய் ரிஸ்க் எடுக்க முடியாது. நான் நினைச்சது நடந்தா பிரீதாக்கும் பிருத்விக்கும் கல்யாணம் ஆகாது, ரிஷப்க்கும் ஷெர்லினுக்கும் கல்யாணம் ஆகாது. இந்த லவ்வர்ஸை கையும் களவுமா பிடிச்சு அவங்க பிளானை தவிடுபடி ஆக்குறேன். குடும்பத்துல ஒரு தப்பான கல்யாணம் நடக்கிறத பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ பிருத்வி, பிரீத்தாவால் தான் நான் உன்னை இன்னும் அதிகமாக பழி வாங்கணும்னு துடிக்கிறேன். பிரீத்தாவை நீ ரொம்ப உன் பக்கம் இழுத்துருக்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத மட்டும் பாரு. நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா? போலீஸ் ஸ்டேஷனில் என்ன ஆச்சு? எஃப்ஐஆர் கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சு ஆண்டி. நாங்கள் மோனிஷாக்கு எதிராக ஒரு புது எஃப்ஐஆரை கொடுத்துருக்கோம். கரீனா ஆண்டி, அந்த டாக்டர் பிருத்வியை செக் பண்ண இங்கே வந்தாரா? இல்லைப்பா, டாக்டர் வர்றதுக்கு முன்னாடியே பிருத்வி இங்கேருந்து போயிட்டான். ஏதோ அர்ஜென்ட்டான வேலை இருக்குன்னா அவன் கண்டிப்பா போய் ஆகணுமா? நானும் அதிகமா அவனை இங்க இருக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணல, போக விட்டுட்டேன். ஆனா பிரீதா சர்லாவும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அது அத்தை கால் பண்ணிருந்தாங்க, அவங்கள அர்ஜென்ட்டா வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. அவங்க இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அப்புறம் ரிஷப், நான் கமிஷனர் கிட்ட பேசினேன், நடந்தது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னேன். முதல்ல பில்லா, அப்புறம் இந்த மோனிஷா, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. இந்த மாதிரி குற்றவாளிங்க ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாங்கன்னா மற்றவங்க உயிருக்கு ஆபத்து தானே. அப்புறம் இங்கே பாரு, நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் நம்ம செக்யூரிட்டியை இதுக்கப்புறம் அதிகமாக்கணும், சிசிடிவி கேமராஸை அதிகப்படுத்தணும். ஆமாண்ணா, செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்ட ரொம்ப கவனமாக நம்ம இருக்க சொல்லலாம். ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு தடவை யார் வராங்க போகிறாங்கன்றதை இன்ஃபார்ம் பண்ண சொல்லலாம். ரிலாக்ஸ் எவ்ரிபடி, உங்கள் எல்லாருக்கும் என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல? அஃப்கோர்ஸ் இருக்குப்பா, ட்ரஸ்ட் மீ. எல்லாத்தையும் இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன். எல்லாருமே சேஃபாக தான் இருப்பீங்க, இது என்னோட ப்ராமிஸ். உங்கள் யாருக்கும் எதுவும் ஆகாது. எதுப்பா சேஃபாக இருக்குங்கிற? இன்னைக்கு உனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா அது எப்படி ஆயிருக்கும்? மாம் கம் ஆன், என்னாச்சு உங்களுக்கு? அது எப்படி எப்படி ஆயிருக்கும்? நான் உங்க பையன் இல்லையா? நான் எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் செய்யணும், உங்களுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். எனக்கு என்ன ஆகும்னு சொல்லுங்க. ஐ லவ் யூ மம்மி. எனக்கு கிண்டல் பண்றீங்க? இல்ல, ஆஃப் கோர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இல்ல, அது ஆக்சுவலா தெரியாம அந்த பாங்க குடிச்சனா ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். தெரியாம பண்ணி? அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொல்றியா? அப்ப கண்டிப்பா உனக்கு ஏதோ அஃபேர் இருக்கு. என்ன மகேஷ், நான் தான் சொன்னேன்ல, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். அது நான் தெளிவா இல்ல, பாங்க குடிச்சிருந்தேன்னா அதான் என்னென்னமோ பேசிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன் தான், ஐம் சாரி. அதனாலதான் பாங் குடிக்கிறது தப்பான விஷயம்னு சொல்வாங்க. அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப பெரிய தப்புன்னு நீ புரிஞ்சுக்கிட்டல. அப்ப கல்யாணத்தை கேன்சல் பண்ணலாம். ஹேய், என்ன என்ன நீ? ரிஷப், பேபி, முதல்ல உனக்கு என்ன ட்ரிங்க் வேணும்னு சொல்லு. நோ ஆல்கஹால், only juice. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். இத கொண்டு வரேன். அந்த வீட்ல எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. அட, இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நீ தூக்கி போடு, இந்த ஜூஸ் குடி. செலிப்ரேட் ஹோலி. என்னாச்சு உனக்கு? எனக்கு என்ன ரொம்ப பாசம் பொழியுது? ஏன்னா பிரீதா மேல நான் வச்சிருக்க காதல் மேல உனக்கு சந்தேகம் வரக்கூடாதுல. ஸ்டூபிட், உன்னை யார் காதலிக்கிறாங்க இன்னைக்கா? எப்பவுமே பாசம் அதிகமா தான் இருக்கு, ஆனா இன்னைக்கு தான் நீ கவனிச்சிருக்க. நீ யாரு? ரோமியோ. அப்படியா? அப்புறம் நீ என்னோட ஜூலியட். இந்த ரோமியோ உன்னை பைத்திய மாதிரி காதலிக்கிறேன். உனக்கு அடிபட்டிருக்கு, இருந்தாலும் சேட்டை குறையில. இப்ப நம்ம தனியா இல்ல. 1 2 இப்ப மூணாவதா யார் இருக்காங்க? மூணாவது பேபி, நான் உங்கள்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், இந்த குழந்தைய பத்தி பேசாத, இந்த குழந்தைய பத்தி ஞாபகப்படுத்தாதானே. இந்த குழந்தை கண்டிப்பா உன்னையும் என்னையும் ஒரு நாள் மாட்டி விட்டுருமா. நம்ம ரகசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பல தடவை நம்மளோட உண்மை வெளியே வர மாதிரி வந்து மிஸ் ஆயிடுச்சு, ஆனா வெளியே தெரியல. பேபி, நான் உன சொல்லவா, நமக்கு பொறுக்க போற குழந்தை நமக்கு ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் மாட்டிக்கல. பேபி ரிலாக்ஸ், ஹி இஸ் லக்கி ஃபார் அஸ். He is really lucky for us. Good luck இல்ல bad luck ஆன நேரம் தான் நமக்கு பதில் சொல்லும். அந்த குட்டி பிருத்வி வரான நியூஸ் நமக்கு வந்த உடனேயே ஒரு முறை இல்ல பல முறை நான் மோசமா மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு ஒரு சின்ன தப்பு பண்ணிருந்தா கூட அந்த கில்லி தண்டா பிளேயர் எங்களை மாட்டி விட்டுருப்பான், கையும் கலவுமா புடிச்சிருப்பான். இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரையும் நான் விட போகிறதில்ல. இந்த நடக்கிறது எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணி பிரீதா கிட்ட கொடுத்துட்டா போதும். எல்லாரும் முன்னாடியும் அவளே உண்மையை வெளியே கொண்டு வருவான். இந்த பிருத்தியை பற்றின உண்மை மட்டும் பிரீதாவுக்கு தெரிய வந்ததுன்னா உண்மையிலேயே அது அவளுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவள் தான் பிருத்வி பிருத்வின்வா. அவன் நம்புகிற பிருத்வி எப்பேற்பட்ட கேடுங்கிறத இன்னைக்கு நிரூபித்து காட்டுறேன். இந்த டோர் லாக் ஆகிருக்கேன், கீஸ் வேணுமே. என்னாச்சு, நீ திடீர்னு ஏன் சிரிக்கிற? அந்த கில்லி தண்டா பிளேயரோட முகம் ஞாபகம் வந்துருச்சு. அவனோட முகம் எவ்வளவு சின்னதாயிடுச்சு ஞாபகம் இருக்கா? நான் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணேன் இல்லையா, அதாவது பிரீதாவை காப்பாத்தும் போது எனக்கு நைஃப் பட்டுருச்சுன்னு. அந்த கில்லி தண்டா பிளேயருக்கு நான் போய் சொல்றேன் நல்லா தெரியும், இருந்தாலும் அவனால எதுவும் பண்ண முடியல. அவன் வாய் அடிச்சு போயிட்டான். அவனோட முகத்தை பார்த்துருக்கணுமே. அது மட்டும் இல்ல, பிரீதா எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருந்தால அப்ப அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆகுற மாதிரி இருந்தான். வழக்கமா பாட்ஸ்க்கு கீழே தான் கீஸ் மறைச்சு வைப்பாங்க. எஸ், என்னாச்சு பேபி, நீ எதுக்காக என்ன இவ்ளோ கோவமா பாத்துட்டு இருக்க? பிரீதா உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருந்தால அப்ப நீ கரனை பாத்துக்கலாம், ஆனா நான் உன்னதான் பாத்துட்டு இருந்தேன். அந்த பிரீதா உன் பக்கத்துல இருக்கும்போது நீ பிருத்வியா இல்ல அவளோட அடிமை ஆயிடுற, அவளை ரசிச்சுக்கிட்டே இருக்க. ஏய் நாட் அகைன் ப்ளீஸ், ஆல்ரெடி இந்த டாபிக் நம்ம பேசிட்டோம். இந்த டாபிக் நம்ம டே எண்ட் கொடுத்துறோம்ல, மறுபடியும் என்ன உனக்கு என்ன தோணுது? அந்த பிரீதாவை காதலிக்கிறேன்னு நினைச்சியா? உனக்கு அப்படி தோணுதுன்னா உனக்கு தான் மூளை குழம்பி போச்சுன்னு அர்த்தம். பிருத்வி, எனக்கு ரொம்பலாம் மூளை குழம்பி போகல. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ரொம்ப நல்லாவே உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஒரு நாள் அந்த பிரீதாவுக்காக கண்டிப்பா நீ மாறிடுவ. இனஃப், இனஃப் இஸ் இனஃப். ரொம்ப நேரமா உளறிட்டு இருக்க, நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஜஸ்ட் பிகாஸ் உன்னை காதலிக்கிறதுனால நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத. ஜஸ்ட் பிகாஸ் உன்னை காதலிக்கிறதுனால நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. உன் ஆட்டிடியூடே ஏத்துக்க மாட்டேன். இங்க பாரு, நடந்ததெல்லாம் போதும், எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. Enough. எப்ப பார்த்தாலும் என் மனசு உடைச்சிரும். Oh excuse me. உன்னோட இந்த மெலோட்ராமாவை அந்த பிரீதா அப்புறம் ரிஷப் குடும்பத்துக்காக வச்சுக்கோ. என்கிட்ட இந்த வேலைக்கு ஆகாது. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். கோவத்துல நீ என் கழுத்தை நெரிச்சல, அப்ப கூட நீ என்ன காதலிக்கிறேன்னு எனக்கு தோணுச்சு. பைத்திய மாதிரி என் பின்னாடியே வர நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என்ன பார்த்து உன்னை மட்டும் தான் காதலிக்கிறேன்னு சொன்னால அப்ப என்னமோ என்னை பார்த்து டைலாக் சொல்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ உன் கண்கள்ல காதலே இல்ல பிருத்வி. ஏன்னா உன்னுடைய கண்கள் அந்த பிரீதாவை மட்டும்தான் தேடுது.